தட்ஸ் அ சேயிங். அது வந்து ராஜா கையை வச்சா ராங்கா போயிடுமா அப்படின்மா இல்லை, அது மாதிரி தான் வந்து ஒரு டிசிலேன்னு இன்ஸ்பயர் பண்ணி ஒரு படத்தை எடுத்துட்டா அந்த படம் மிஸ் ஆக சான்ஸே கிடையாது, கன்ஃபார்ம் சக்ஸஸ் தான் வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு படம் தான் வந்து மின்னல் முரளி. மின்னல் முரளி டிசியை பார்த்து காப்பி அப்படின்னா வந்து நீங்கள் சசாம் பார்த்துருக்கணும், ஃப்ளாஷ் பார்த்துருக்கணும், பார்த்துட்டு வந்துட்டு டிசியாக இல்லையாங்கிறது அப்புறம் பேசுவோம். ஓகே. ஸோ ஓகே, இவை மின்னல் முரளியை பற்றி என்ன ஒரு கதை முன்னாடி மலையாள இண்டஸ்ட்ரியில் போயிட்டு இப்போ நீங்கள் ஒரு பெரிய ஒரு வில்லனோட கதை எடுக்கிறீங்க, ஒரு சூப்பர் ஹீரோ கதை எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த ஃப்ளையிங் ஷாட்னு ஒரு காமெடி பண்ணியிருப்பாங்க, அந்த அளவுக்குலாம் நம்ம எடுத்து குடும்பப்படுத்தக்கூடாது. ஏன்னா ரெண்டுமே வந்து சிமிலராக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த படத்தை வந்து ஒரு தனித்துவமாக எதே தூக்கி நிப்பாட்டோம் அப்படின்னா வந்து மலையாள ஸ்டைல் தான். அவனும் கெட்டவே இல்லை, இவனும் கெட்டவே இல்லை. அவன் அவைகளுக்கு பண்ணதுக்காக இவன் பழி வாங்குறான், இவன் இவன் பண்ணதுக்காக இவன் பழி வாங்குறான். ஒரு சின்ன மங்காத்தா பார்த்தப்ப ஃபீல் கிடைக்கும். இது எல்லாத்துக்கு அப்புறம் வந்து குரு சோமசுந்தரம் இந்த படத்தை வந்து தூக்கி தலைமையில் வச்சுக்கிட்டு யாரீவேன் யாரீவேங்கிற மாதிரி போயிருப்பான்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இவங்களோட லவ் ஸ்டோரியும். இன்றைக்கி என் ரிங்டோனம் ஆக்சுவலாக லவ் மீ லக்கி விட ரிங்டோன் வச்சுருந்தேன், அந்த ரிங்டோனை வந்து உயிரிய பாட்டுக்கு மாற்றினதுக்கு இந்த அவர் ஒரு பெரிய காரணம்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது, எனக்கு அப்படியே அவ்வளோ ஒரு அட்டாச்மெண்ட்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். கதை என்ன அப்படின்னா வந்து அதான் ஃபஸ்ட்டு போயிருக்கணுமோ. ஆமாம். ஸோ கதை என்னென்னா வந்து இந்த சைடு அதாவது நம்ம டொவினோ தாமஸை பொறுத்தவரை அமெரிக்காவில் போய் பெரிய ஆளாக செட்டில் ஆனோ, பெரிய ஒரு காஸ்டியூம் டிசைனர் ஆனோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசையில் இருக்க ஒரு நார்மல் மிட் ரேஞ்ச் டெய்லர், ஜீன்ஸ் டெய்லர் ஓகே. அப்படி இருக்கப்போ வந்து ஒரு காப்பிரைட் அப்படி சொல்லுது, நம்ம ஃபஸ்ட் காப்பியில் வரும்ல ஷர்ட்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டு ஒரு கிலோ சுற்றிட்டு இருப்பார். இப்படி இருக்கப்போ வந்து ஒரு இன்ஸ்பெக்டரோட பண்ண லவ் பண்ணுறாரு, அந்த இன்ஸ்பெக்டரோட பண்ணி இவரை லவ் பண்ணுது சரிங்களா, ரொம்ப வருஷமாக லவ் பண்ணிருக்காங்க. திருது எப்போ ஒரு கல்யாணம் பார்த்து கல்யாணம் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இங்கிட்டு ஒரு கும்பல் அங்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா சீரியஸாக லவ் பண்ண பொண்ணு அதை வந்து வேறு ஒரு ஆள் பொண்ணு லவ் பண்ண அந்த பொண்ணு வேற யாரும் லவ் பண்ணி ஓடி போயிடுச்சு. ஸோ இவர் வந்து ஊருக்குள்ள இந்த மாதிரி வெக்ஸாகியே சுற்றிக்கிட்டு இருக்காரு சரிங்களா. இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்கப்போ வந்து இவர் ஒரு லைஃப் எப்படி மாறுது அப்படின்னா அந்த பொண்ணுங்கிற கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. இங்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த பொண்ணு வந்து அவன் கெட்டவன் தெரிஞ்சு திரும்பி வருது. ஸோ இப்படி ஒரு லவ் ஸ்டோரி இருக்குது. ஸோ இவனுங்க என்ன பண்ணுறானுங்க, ஆமாம் அதுக்கு மேலே கதையை சொல்ல விரும்பலைங்க, அது ஒரு அதாவது நான் சொல்ல முடியாமல் சொல்லி அது மாதிரி கெடுத்துட்டு என்ன போச்சு மிஸ் பண்ணாமல் பாருங்கள், தயவு செஞ்சு பாருங்கள், எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் எனக்கு தெரிஞ்சு கிடைக்கும். அவ்வளோ ஒருத்தான கதை அது சரிங்களா. இவங்களை நமக்கு பிடிச்ச விஷயத்தை நம்மகிட்டே அவங்க எடுக்கும் போது நம்ம ஆசைப்பட்டு போய் கேட்குறோம், அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டா ஓகே, இல்லை வேல்யூ பண்ணலன்னா வேறு, ஆனால் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்ல அதெல்லாம் முடியாது, நான் ஏன் இஷ்டம் மாதிரி தான் பிடுங்குவேன் அப்படிங்கிறது. ஸோ அதனால் நம்ம கொன்றான்னு வச்சுக்கோங்களேன் பொண்ணோட அண்ணனை. ஸோ அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட ஆசையாக வாழலாம் போகும்போது இவனுங்க சம்மந்தமே இல்லாமல் அவனை பிடிச்சி அது ஒரு மாதிரி போகுங்க கதை, ஒரு சூப்பரான லவ் ஸ்டோரியாக இருக்கும். ஆக்சுவலாக படம் நல்லா கவனித்து உன்னிப்பாகலாம் வேணாம் ரசித்து இந்த படத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வில்ல வந்து குரு சோமசுந்தரம் கிடையாது, டொவினோ தாமஸ்ன்னு தெரியும். ஸோ சூப்பரான படம், சான்ஸ் கிடைச்சா மிஸ் பண்ணலாம் பாருங்கள். அது வரைக்கும் டடா.